புலி நம்ம நாட்டோட தேசிய விலங்குன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாம இன்னும் மூணு நாட்டுக்கு புலி வந்து தேசிய விலங்கா இருக்கு. உலகத்துல அழிஞ்சு வரும் ஒரு விலங்கினங்கள்ல புலிகளும் ஒரு இடத்துல இருக்கு. மிகவும் அழிந்து வரும் விலங்குகள்னே சொல்லலாம். புலிகளை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் அண்ட் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் அனிமல் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மிகவும் கொடூரமான மிருகம் அந்த லிஸ்ட்ல இருக்கு. ஏன்னா ஒரு புலிகிட்ட மாட்டினோம்னா கட்டாயமா உயிரோட வர்றதுங்கிறது ரொம்பவும் சிரமமான ஒரு விஷயம்தான். அதனாலதான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ட் அனிமல்ல புலி வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல மொத்தம் 9 வகையான புலிகள் வந்து இந்த உலகத்துல இருந்தது. 1980 வரைக்குமே சொல்லலாம். 1980க்கு அப்புறம் மொத்தம் 6 இனங்கள் தான் இப்போதைக்கு இருக்கு. 3 இனங்கள் முற்றிலுமா அழிஞ்சு இந்த பூமியில இல்லாமலே போயிடுச்சு. இந்த வீடியோல அந்த 9 வகையான புலிகளை பத்தி தான் பார்க்க போறோம். நான் சுப்ரமணி, வெல்கம் டு சுப இன்ஃபோ. மொத்தம் 4 நாட்டுக்கு இந்த புலி வந்து தேசிய விலங்கா இருக்கு. இந்தியா, பங்களாதேஷ், சவுத் கொரியா மற்றும் மலேசியாவுக்கு. 2020 எடுத்த கணக்குப்படி 3900 புலிகள் தான் இந்த உலகத்திலே இருக்கு. அதுவே 1990ல் இன்னும் 100,000 புலிகள் வந்து உலகத்துல இருந்திருக்கு. இந்த அளவுக்கு புலிகள் வேகமா குறையறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, புலிகள் மருத்துவத்துக்காகவும் சில நேரங்கள்ல வேட்டைக்காகவும் புலிகளை கொல்றாங்க. மருத்துவம்னு பாத்தீங்கன்னா புலிகளோட மூக்கு, வால், எலும்பு எல்லாத்துலயும் மருத்துவ குணங்கள் இருக்குன்னு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மருத்துவ குறிப்புல எழுதியிருக்கிறதா சொல்றாங்க. குறிப்பா புலியோட எலும்புல இருந்து தயாரிக்கப்படுகிற டைகர் ஒயினுக்கு ரொம்பவும் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஒயினை பொறுத்த வரைக்கும் 58% ஆல்கஹால் இந்த ஒயின்ல இருக்கு. இந்த ஒயினை குடிக்கிறவங்களுக்கு புலிக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த் கிடைக்கும்னு தவறான தகவலை பரப்பி இந்த ஒயினை பல $1,000 விற்கிறாங்க. இது இல்லீகலான ஒரு பிசினஸ். மருத்துவத்தை தாண்டி புலிகளோட தோல், பல்லு, நகம் இது எல்லாமே அழகுக்காக வேட்டையாடி பிளாக் மார்க்கெட்ல விற்கவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. புலிகளோட எலும்புல செய்யற டைகர் வைன் பொறுத்த வரைக்கும் 8 வருஷம் ப்ராசஸ் அது. இந்த டைகர் வைன்ல 58% ஆல்கஹால் இருக்கு. இந்த டைகர் வைன்காகவே சைனால பல இடங்கள்ல புலிகள் பொறுத்த வரைக்கும் வளர்த்துட்டு வராங்க. ஜூ மாதிரி பராமரிக்காம புலிகளை நம்ம ஊர் கோழி பண்ண மாதிரி பண்ணைகளை வச்சு வளர்க்குறாங்க. அன்அஃபிஷியல் கணக்குப்படி இந்த புலிகள் மொத்தம் சைனால 6000 வரைக்கும் இருக்கலாம்னு கணக்கிட்டு சொல்லியிருக்காங்க. புலிகளோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, புலிகள் எப்பவுமே தனியா போய் வேட்டையாடுறத ரொம்பவும் விரும்பும். புலிகள் எப்பவுமே கூட்டமா போயிட்டு வேட்டையாடுறது மற்ற புலிகளுக்கு பிடிக்காதான். ஒரு புலி 36 கிலோ எடை வரைக்கும் உணவை ஒரு வேளைக்கு உட்கொள்ளும். புலிகளை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அதிகபட்சமா 4 குட்டிகள் வரைக்கும் போடக்கூடியது. எவ்வளவு பெரிய புலியா இருந்தாலும் இல்ல எவ்வளவு கொடூரமான ஒரு புலியா இருந்தாலும் அந்த புலியோட ஆயுட்காலம் பாத்தீங்கன்னா வெறும் 20 வருஷம் மட்டும்தான். இருக்கிறதுலயே மிகப்பெரிய புலி இனம் பாத்தீங்கன்னா சைபீரியன் டைகர், அதுக்கப்புறம் இந்தியன் இல்ல பெங்கால் டைகர், சவுத் சைனா டைகர், மலாயன் டைகர், இந்தோ சைனா டைகர், சுமத்ரன் டைகர். இந்த 6 புலி வகைகள் இல்லாம 3 புலி வகைகள் முற்றிலுமா உலகத்துல இருந்து அழிஞ்சிருச்சு. பாலி புலிகள், ஜாவன் புலிகள், காஸ்பியன் புலிகள் எல்லாமே உலகத்துல அழிஞ்சிருச்சு. சைபீரியன் புலியை பொறுத்த வரைக்கும் புலிகள் இனத்திலேயே மிகப்பெரிய புலிகள்னு சொல்ல முடியும். ஆண் புலியை பொறுத்த வரைக்கும் 3.3 மீட்டர் அளவுக்கு 300 கிலோ எடை வரைக்கும் வளரக்கூடியது. இதுவே பெண் புலியை பாத்தீங்கன்னா 2.5 மீட்டர் வரைக்கும் இருக்கும். வெயிட் பொறுத்த வரைக்கும் 100 to 150 கிலோ வரைக்கும் இருக்கும். இந்த புலிகள் பொறுத்த வரைக்கும் சைபீரியன் காடுகளை தான் அதிகமாக பார்க்க முடியும். அழிஞ்சுட்டு வர புலிகள் இனங்கிறதுனால சைபீரியாவில் மொத்தமே 500 புலிகள் தான் 2020 எடுத்த கணக்குப்படி உயிரோடவே இருக்கு. இந்தியா இல்லைனா பெங்கால் புலிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா, பங்களாதேஷ், நேபாள் மற்றும் பூட்டான்ல பார்க்க முடியும். இந்திய புலிகள் இல்ல பெங்கால் புலிகளை பொறுத்த வரைக்கும் 2500 to 3750 வரைக்கும் உயிரோடு இருக்குன்னு 2020 கணக்கு எடுத்திருக்காங்க. பெங்கால் புலிகளை பொறுத்த வரைக்கும் 325 கிலோ வரைக்கும் ஆவரேஜா வளரக்கூடியது. ஆண் புலிகள் 2.7 மீட்டர்ல இருந்து 3.3 மீட்டர் அளவுக்கு வளரக்கூடியது. பெண் புலியை பொறுத்த வரைக்கும் 2.4 to 2.6 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. நம்ம நாட்டுல வெள்ளை புலிகளையும் பார்க்க முடியும். தெற்கு சீன புலிகளை பொறுத்த வரைக்கும் சைனால ஈஸ்ட் மற்றும் சென்ட்ரல் ஏரியால இந்த புலிகளை பார்க்க முடியும். இந்த புலிகள் அளவுல மிகவும் குறைவா தான் இருக்கு. 20க்கும் குறைவான அளவுல தான் சைனால இந்த புலிகளே இருக்கு. இதனுடைய எடை பொறுத்த வரைக்கும் 150 to 200 கிலோ வரைக்கும் வளரக்கூடியது. மலாயன் டைகர் 2004 தான் இந்தோ சைனா புலிகள் இருந்து இத தனி வகையா பிரிச்சே கொடுத்தாங்க. தாய்லாந்து மற்றும் மலேசியால இந்த புலி வகைகளை பார்க்க முடியும். 200க்கும் குறைவான அளவுல தான் இந்த புலிகள் மலேசியா மற்றும் தாய்லாந்துல இருக்கு. இந்தோ சைனீஸ் டைகர், இந்த டைகரை பொறுத்த வரைக்கும் கம்போடியா, லாவோஸ், பர்மா, தாய்லாந்து, வியட்நாம்ல பார்க்க முடியும். இந்த புலிகள் இந்தியா பெங்கால் டைகரை விட அளவுல கொஞ்சம் சின்னதுதான். 3 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது. ஆண் புலியை பொறுத்த வரைக்கும் 180 கிலோ எடை வரைக்கும் வளரும். பெண் புலி 115 கிலோ எடை வரைக்கும் வளரக்கூடியது.
இந்த புலிகள் எல்லாமே அடர்ந்த காட்டு பகுதியில் வளர்றதுனால கணக்கெடுக்கிறது மிகவும் சிரமமான வேலைன்னு லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சுமத்ரன் டைகரை பொறுத்த வரைக்கும் அந்த பேர்ல இருந்தே தெரியுது, இந்தோனேஷியால சுமத்ரா பகுதியில் இருந்த டைகர் இருக்கிறதுனால இதுக்கு பேரு சுமத்ரன் புலிகள்னு வச்சிருக்காங்க. இந்த புலிகள் புலிகள் இனத்திலேயே மிகவும் சிறிய புலிகள் தான் சொல்ல முடியும். ஆண் புலி 120 கிலோ வரைக்கும் பெண் புலி 90 கிலோ வரைக்கும் வளரக்கூடிய புலிகள் தான் இந்த சுமத்ரன் புலிகள். அழிந்த புலி வகைகள்னு பாத்தீங்கன்னா பாலியில் இருக்கக்கூடிய பாலி புலி வகைகள். இந்த புலி வகைகள் கடைசியா பார்த்தது 1940ஆம் வருடம். இந்த வருடத்துக்கு அப்புறம் இந்த புலிகள் உலகத்தை விட்டே அழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் புலிகள், இந்த புலிகள் 1980ஆம் ஆண்டு தான் கடைசியாக பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த புலிகளோட எண்ணிக்கை ஜீரோல தான் இருக்கு. காஸ்பியன் புலிகளை பொறுத்த வரைக்கும் வடக்கு ஈரான் மற்றும் துருக்கியில இந்த புலிகளை பார்த்துருக்காங்க. 1970க்கு அப்புறம் இந்த புலிகளோட எண்ணிக்கை ஜீரோ ஆயிடுச்சு. இன்னும் 2-3 தலைமுறைக்கு அப்புறம் இந்த புலிகளோட எண்ணிக்கை டைனோசர் மாதிரி ஜீரோவை கூட ஆகலாம். எந்த அளவுக்கு காடுகளை பாதுகாக்கிறவங்களோ அரசாங்கங்கள் அந்த அளவுக்கு புலிகளை பாதுகாக்க முடியும். இந்த புலிகளை பாதுகாக்கிறதுக்கு 2 வழிமுறைகளை சொல்றாங்க. 1, காடுகளை பராமரிக்கணும். 2, வேட்டையாடுறதை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை 2 செஞ்சாலே போதும் புலிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்த முடியும். 20 வருஷத்துல 96% புலிகள் குறைஞ்சிருக்கு. ஆனா அதே 20 வருஷத்துல 96% புலிகளை இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ணவே முடியாதுதான். இந்த புலிகள் எல்லாமே இயற்கையான சூழலில் வாழக்கூடியது. அதை வந்து ஒரு ஜூ மாதிரி பெட்டகத்துக்குள்ள அடைச்சு வச்சா அதனுடைய இனப்பெருக்கம் முற்றிலுமாக பாதிக்கப்படும். அதனால உயிரினங்களை காடுகளில் வச்சு பாதுகாக்கிறது தான் மிகவும் சிறந்தது. இது வரைக்கும் நான் இந்தியா பெங்கால் புலியை பார்த்துருக்கேன், மலாயன் புலியை பார்த்துருக்கேன், இந்தோ சைனா புலியை பார்த்துருக்கேன். அதுலேயும் சொல்லணும்னா இந்தோ சைனா புலியோட பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்திருக்கேன். அந்த புலிகள் எல்லாமே ட்ரெயின்டு புலிகள். தாய்லாண்டில் ஒரு பூனைக்குட்டி மாதிரி வளர்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பெரிய புலிகள் பக்கத்தில் உட்காந்து அதனுடைய வாழை தடவி கொடுக்கறதுலாம் ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். இதுலயும் அந்த 3.5 மீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய சைபேரியன் புலியை பார்க்கணுன்னு தான் என்னோட ஆசை. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க எந்த புலிகளை பார்த்துருக்கீங்க, எந்த புலிகளை பார்க்க விரும்புறீங்கன்னு கமெண்ட்ல பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. நான் வேற ஒரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.